ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல அவங்க படம் இப்போதான் சமீபத்தில் வந்து செம்ம ஹிட் ஆயிடுச்சது அது மட்டும் இல்ல அவங்க அக்கா வந்துட்டு ஏதோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்களாம் அதுவும் நல்லா சக்சஸா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு போயிருக்காங்க விஐபி தாசனத்தில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஆபியஸாக அது திருப்பதி ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரஸ் பீப்புள் அங்கே தெலுங்குல தான் கேள்வி கேட்டிருக்காங்க இவங்களும் தெலுங்குகளை பதில் சொல்லிட்டே வந்திருக்காங்க அப்போது நடுவில் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழில் பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீர்த்தி சுரேஷ் ரொம்ப ஹம்புலாக தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்னென்னா நான் திருப்பதியில் இருக்கேங்க அப்படின்ற மாதிரி இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அங்கேருந்து மேக்சிமம் ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு தெலுங்கு தான் ஸோ அதனால் அங்கே தெலுங்கு சேனல்ஸ் தான் ஒளிபரப்பப்படும் ஸோ அதனால் வந்துட்டு அவங்க தெலுங்குல பேசுனாங்க தமிழை இவர் கேட்டப்ப நான் திருப்பதியில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்புலாக தான் பதில் சொன்னாங்களே தவிர ரொம்ப நக்கலாவோ திமுறாவோ அட்டிட்யூடு காமிச்சோ பதிலே சொல்லலை ஸோ அது என்னவோ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இங்க இருக்கவங்களாம் வந்துட்டு ஏன் நீ அங்கே திருப்பதியில இருந்தால் தமிழில் பேச மாட்டியா அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்திடுறாங்க மக்களும் வர இது தெரியாமல் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழில் பேசுங்க மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு கீர்த்தி சொன்ன பதிலே வந்துட்டு திருப்பதியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதுவே தமிழில் வந்த பதில் தான் நேனு திருப்பதியில் உண்டானோ அப்படிலாம் எனக்கே தெரியாதுங்க தெலுங்கு ஏதோ சொல்கிறேன் ஸோ திருப்பதியில உண்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க தெலுங்குலலாம் பதில் சொல்ல திருப்பதியில் இருக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் திருப்பதியில் இருக்கேன் இங்கே வந்து தமிழ் பேச சொன்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் தெரியல இதுக்காக அவங்க தமிழையே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஏற்படுதாகவும் இல்லை ஏதோ ஒன்று யார் மேலேயாவது எப்படியாவது பழைய சொல்லி அதை உட்ரண்டாக்கிணும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியை தேவையில்லாமல் தற்போது வந்து திருட்டி வந்துட்டு இருக்காங்க பட் அதுலேயும் நிறைய பேர் வந்து கீர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ கீர்த்தி சுரேஷ் இது சம்மந்தமாக எந்த ஒரு இதுவும் பண்ணல ஸோ இதுக்கு மேலேயும் ரொம்ப அவங்கள பற்றின நெகட்டிவான விஷயங்கள் வந்தால் டெஃபினெட்டாக அவங்க வந்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியே விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் தேவையில்லை நினைக்கிறேன் அவங்க ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஸோ மேலே முதலிகளை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்